வணக்கம், காசி ரவிச்சந்திரன், ட்ரேடிங் டுடே. ஏர் இண்டியா நிறுவனத்தை டாடா நிறுவனம் இப்போ சமீபத்தில் 18,000 கோடி ரூபா கொடுத்து வாங்கியிருக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தாங்க. ஏர் இண்டியா நிறுவனம் ரொம்ப வருடங்களாகவே நஷ்டத்தில் தான் இயங்கி வருகிறது. அதுவும் இப்போ இந்த கோவிட் சுச்சுவேஷனில் நிலைமை ரொம்ப மோசம். ஐசியூவில் சேர்க்குற நிலைமைக்கு வந்துருச்சு. நல்ல வேலை, நல்ல விமான போக்குவரத்து சர்வீஸு, நல்ல அற்புதமான ரத்தன் டாட்டாவினுடைய அந்த டாடா கைகளுக்கு போகிறது ஒரு நல்ல செய்தி தான். நம்ம மத்திய அரசும் இதற்கான ஒப்புதல் வந்து கொடுத்துருக்கு. இது சம்பந்தமாக ரத்தன் டாடா அவர்கள் தனது ட்விட்டர் பதிவில் என்ன சொல்லியிருக்காருன்னா, 68 வருடங்களுக்கு பிறகு மீண்டும் இந்த விமான போக்குவரத்து சர்வீஸ் டாடாவின் கைகளுக்கு வருவது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் இந்த சமயத்தில் அந்த டாடாவின் ஸ்தாபகர் ஜேம் ஷெட்ஜி ரத்தன் ஜி டாடா அவர்கள் இருந்தால் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நெகிழ்ச்சியாக வந்து குறிப்பிடுறார். ஏர் இண்டியா நிறுவனம் வந்து ஏக நஷ்டம் அடைஞ்சதுக்கு மிக பல காரணங்கள் இருக்குது. அதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு காரணம் வந்து அதனுடைய ஊழியர்களுக்கு அளவுக்கு அதிகமான சம்பளம் தான். பிரைவேட் ஏர்லைன்ஸில் வேலை செய்கிற ஊழியர்களோட சம்பளத்தை விட பல மடங்கு இங்கே வந்து அதிகம். பொதுவாக இந்த மாதிரி வந்து டேக் ஓவர் சமயத்தில் இந்த எம்ப்ளாயீஸ் எல்லாருமே வந்து வீட்டுக்கு அமுச்சிருவாங்க. ஆனால் என்ன ஒரு பெருந்தன்மை பாருங்கள் டாடா நிறுவனத்திற்கு, அவர்கள் அனைவருமே குறைந்தது ஒரு வருட காலத்துக்காவது பணியில் அமர்த்தப்படுவார்கள். அவர் வந்து வீட்டுக்கு அனுப்பப்பட மாட்டார்கள். அதன் பிறகும் அவர்கள் வந்து தேவையானவர்கள் வந்து விஆர்எஸில் செல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அற்புதமாக சொல்லியிருக்காரு. இதே போல் மத்திய அரசும் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, இந்த ஏர் இண்டியா ஊழியர்களுக்கு ஓய்வுற்ற பின்னர் அவர்களுக்கு இந்திய அரசு சார்பில் போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் மெடிக்கல் பெனிஃபிட்டும் தொடர்ந்து அளிக்கப்படும் என்று மத்திய அரசு உறுதி அளித்துள்ளது. மேலும் இந்த ஏர் இண்டியா ஊழியர்களுக்கு அளிக்க வேண்டிய 1,332 கோடி ரூபாய் வந்து பாக்கி இருக்குது. அதுவும் இந்த ஒப்பந்தமெல்லாம் கை மாறுறதுக்கு முன்னாடியே ஊழியர்களுக்கு அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு உத்தரவாதம் கொடுத்துருக்கு. ஒரு அற்புதமான ஏர்லைன்ஸ் நிறுவனம், அற்புதமான ஒரு கைகளுக்கு போகிறது நல்லது தான். அதுக்குள்ளே வந்து ஒரு சில குரூப் வந்து இல்லை டாடா கைகளுக்கு மாறல, இது வந்து ஸ்பைஸ் ஜெட்டு கைக்கு தான் போகும், இன்னும் ஒரு 100% இது முடிவாக இல்லைன்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் ஒரு குட்டையை குழப்பிக்கிட்டே இருக்காங்க. ஓகே, எப்படியோ நிச்சயமாக கை மாறுவது நல்லது. அது தரமான நல்ல அட்டகாசமான ஆட்களுக்கு மாறினா ரொம்ப ரொம்ப நல்லது தான். மீண்டும் அந்த ஏர் இண்டியா வந்து அட்டகாசமான ஒரு இடத்தை பெற வேண்டும் அப்படி தான் நம்ம இந்திய மக்களுடைய அனைவருடையும் ஆசை. வாழ்க வளமுடன். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். ட்ரேடிங் டுடே ரவிச்சந்திரன்.